டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசேக்கியேல் 22, எருசலேமின் குற்றங்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, மானிடா அவளுக்கு தீர்ப்பிட மாட்டாயா? குருதியை சிந்திய இந்நகருக்கு நீ தீர்ப்பிட மாட்டாயா? அவ்வாறெனில் அவளின் எல்லா அருவறுப்புகளையும் எடுத்துக்கூறு. நீ சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, தனக்கு தண்டனை நாள் வரும்படி தன் நடுவில் குருதியை சிந்தி தனக்கென சிலைகளை செய்து தீட்டிப்படுத்தி கொண்ட நகர் இதுவே. நீ சிந்திய குருதியினால் குற்றப்பழிக்க ஆளானாய். நீ வடித்த தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தப்பட்டவளானாய். நீ உன் வாழ்நாள்களை முடித்து விட்டாய், உன் ஆண்டுகளை முடிவுக்கு கொணர்ந்து விட்டாய். ஆகவே உன்னை வேற்றினத்தாருக்கு இழிபொருளாகவும் எல்லா நாட்டினருக்கும் ஏளன பொருளாகவும் ஆக்குவேன். உன் அருகில் உள்ளோரும் தொலையில் உள்ளோரும் உன்னை பேர்கெட்ட நகர் எனவும் அமளி நிறைந்தவள் எனவும் இகழ்வர். உன்னிடத்தில் உள்ள இஸ்ரேலின் தலைவர்கள் தங்கள் வலிமையினால் குருதி சிந்துகிறார்கள். உன்னிடையே தாய் தந்தையரை அவமதித்தார்கள். அந்நியரை துன்புறுத்தி தந்தையற்றோரையும் கைம்பெண்களையும் இழிவாய் நடத்தினார்கள். நீயோ எனக்குரிய தூய்மையானவற்றை அவமதித்து ஓய்வு நாட்களை தீட்டுப்படுத்தினாய். புறங்கூறி கொலை செய்வோர் உன்னிடம் உள்ளனர். அவர்கள் மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்கின்றனர். உன்னிடையே முறைகேடானதை செய்கின்றனர். தங்கள் தந்தையின் திறந்த மேனியை வெளிப்படுத்துகிறவர்களுக்கும் தீட்டான காலத்தில் பெண்களை பலவந்தப்படுத்துகிறவர்களுக்கும் முன்னிடையே உள்ளனர். ஒருவன் அடுத்திருப்பவன் மனைவியுடன் முறை தவறி நடக்கிறான். இன்னொருவன் வெட்கமின்றி தன் மருமகளை கெடுக்கிறான். வேறொருவன் தன் தந்தைக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தப்படுத்துகிறான். உன்னிடையே பலர் குருதி சிந்த கையூட்டு பெறுகின்றனர். நீ வட்டி வாங்குகிறாய், கொடுத்ததற்கு மேலாய் பிடுங்கி அடுத்திருப்பவனை ஒடுக்குகிறாய். நீ என்னை மறந்து விட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் நீதியற்ற வருமானத்தை முன்னிட்டும் நீ உன்னிடையே சிந்திய இரத்தத்தை முன்னிட்டும் நான் என் கைகளை தட்டுவேன். நான் உன்னை தண்டிக்கும் நாளில் உன் மன உறுதி நிலைத்திருக்குமா, அல்லது உன் கைகள் வலிமையுடன் விளங்கிடுமா? ஆண்டவராகிய நானே இதை சொல்கிறேன். நான் இதை செய்தே தீர்வேன். உன்னை வேற்றினத்தாரிடையே சிதறடிப்பேன். நாடுகளிடையே கலந்தொழிய செய்வேன். உன் அருவறுப்புக்கு ஒரு முடிவு கட்டுவேன். வேற்றினத்தாரிடையே தீட்டுப்பட்டவளாய் நீ நிற்கையில் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வாய். கடவுளின் புடமிடும் சூளை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது, மானிடா இஸ்ரேல் வீட்டார் எனக்கு களிம்பாகிவிட்டனர். அவர்கள் எல்லோரும் எருநெருப்பில் கிடக்கும் வெள்ளி, வெண்கலம், வெள்ளியம், இரும்பு, ஈயம் ஆகியன போலாயினர். அவர்கள் களிம்பாகி விட்டார்கள். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் யாவரும் களிம்பாகி விட்டதால் உங்கள் எல்லோரையும் எருசலேமில் ஒன்று சேர்ப்பேன். வெள்ளி, வெண்கலம், இரும்பு, ஈயம் ஆகியவற்றை நெருப்பிலிட்டு உருக்குவது போல் நானும் என் சினத்திலும் என் சீற்றத்திலும் உங்களை நகரின் நடுவில் இட்டு உருக்குவேன். நான் உங்களை ஒன்றாய் சேர்த்து உங்கள் மீது என் சினத்தின் கனலை ஊதுவேன். நீங்களும் நகரின் நடுவில் உருக்கப்படுவீர்கள். வெள்ளி சூளையில் உருக்கப்படுவது போல் நீங்களும் அதன் நடுவில் உருக்கப்படுவீர்கள். அதன் மூலம் ஆண்டவராகிய நான் என் சினத்தை உங்கள் மீது கொட்டியுள்ளேன் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். இஸ்ரேல் தலைவர்களின் பாவங்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது, மானிட அந்த நாட்டுக்கு சொல், நீ தூய்மைப்படுத்த பெறாத நாடு, ஏனெனில் என் சின்னத்தின் நாட்களில் உன்னில் மழை பெய்யவில்லை. அவர்கள் போலி இறைவாக்கினர், சதி திட்டம் தீட்டி இறையை கிழிக்கும் கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல் மக்களை விளங்குகிறார்கள். அவர்கள் விலை உயர்ந்த கருவூலத்தையும் பொருட்களையும் எடுத்து செல்கின்றனர். கைம்பெண்களை நகரிடையே மிகுதியாக்குகின்றனர். அவளின் குருக்கள் என் திருச்சட்டத்தை மீறுகின்றனர். எனக்குரிய தூய்மையானவற்றை தீட்டுப்படுத்துகின்றனர். தூய்மையானவற்றிற்கும் பொதுவானவற்றிற்கும் வேற்றுமை பாராமலும் தீட்டானவற்றையும் தீட்டற்றவற்றையும் பிரித்துணராமலும் இருக்கின்றனர். ஓய்வு நாளை கடைபிடிப்பது பற்றி கவலையற்றிருந்தனர். நானும் அவர்களால் அவமதிப்புக்குள்ளானேன். அவர்களின் தலைவர்கள் இறையை கிழிக்கும் ஓநாய்கள் போல் உள்ளனர். அநீதியாய் செல்வம் ஈட்ட மக்களை கொலை செய்து குருதி சிந்துகின்றனர். அவளின் போலி இறைவாக்கினர் இச்செயல்களை பொய்காட்சிகள் மூலமும் பொய்க்குறிகள் மூலமும் வெள்ளையடித்து மூடி மறைக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்லாத போதே தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்கிறார்கள். நாட்டின் பொதுமக்கள் பிறர் பொருளை பறிக்கின்றனர், கொள்ளையடிக்கின்றனர். ஏழைகளையும் எளியவர்களையும் துன்புறுத்தி அந்நியரை இழிவாய் நடத்தி நீதி வழங்க மறுக்கின்றனர். எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன். ஆயினும் யாரும் கிட்டவில்லை. எனவே நான் அவர்கள் மேல் என் சினத்தை கொட்டிய எரிசினத்தால் அவர்களை விழுங்குவேன். அவர்கள் செய்த எல்லாவற்றையும் அவர்கள் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.